ஹலெலூயா. ஷலோம் ஷலோம் ஷலோம். இந்த காலை வேளையில் இந்த காலை தியானத்திற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க இருக்கிற பகுதி 1 நாளாகமும் 22வது அதிகாரம். நாம் கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். அப்பா பிதாவே, உமக்கு நன்றி. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, அப்பா, இந்த 1 நாளாகமும் 22வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட நீங்கள் பேச போகிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட அடியாலை ஆண்டவரே, அப்பா, என்னை மறைத்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீங்கள் இடைபெறுங்க அப்பா. இந்த அப்பா இந்த வேலையை உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து நீங்க நடத்தும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த 1 நாளாகமும் 22வது அதிகாரத்தில் மொத்தம் 19 வசனங்கள் உள்ளது. இதற்கு ஒரு தலைப்பு நான் கொடுக்க விரும்புகிறேன், Prepare a way to seek God for next generation. ஹல்லேலூயா. பின்வரும் சன்னதியை கர்த்தரை தேடும்படிக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். இதை நான் வந்து 3 பகுதிகளாய் நான் பிரிக்கிறேன். ப்ரிப்பேரிங் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டு காட். ஹலெலூயா. பின்வரும் சந்ததியை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்துங்கள். 2வது பகுதி, இதை வந்து 1-5 வசனங்கள் வரைக்கும் 1வது பகுதியாக நான் பிரிக்கிறேன். அடுத்த பகுதி, காலிங் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டு ரைஸ் அப் ஃபார் காட். அடுத்த தலைமுறையை தேவனுக்கென்று எழுப்புவதில் ஒரு அழைப்பு. அது 6-16வது வசனம் வரைக்கும் நான் 2வது பகுதியாய் பிரிக்கிறேன். 3வது பகுதி, டேவிட்ஸ் கமாண்ட் டு த லீடர்ஸ் ஆஃப் இஸ்ரேல். அது 17-19 வரைக்கும். தாவீது இஸ்ரவேலின் பிரபுக்களுக்கு கற்பித்தது என்னவென்று 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் 3 பகுதிகளாய் நான் பிரிக்கிறேன். இந்த வசனங்களுக்கு போவதற்கு முன்பாக நான் சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து நான் கொடுக்க விரும்புகிறேன். கடந்த அதிகாரங்களில் என்ன நடந்துச்சு, இந்த வசனங்களுடைய காரணம் என்ன அப்படின்றத நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து ஆண்டவர் வந்து தாவீதுடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்த பிறகு நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாவீது வந்து என்ன பண்ணுறார்னா உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வருகிறார். அதன் பின்பு அவருக்கு ஒரு வாஞ்சை வருகிறது. 1 நாளாகமும் 17வது அதிகாரத்தை நம்ம முழுமையாக வாசித்து பார்த்தோம் என்றால், நான் ஆண்டவர் கொடுத்த ஒரு அழகான கேதுரு மரங்களின் வீட்டில் நான் வாசம் செய்கிறேன், ஆனால் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி திரைகளின் கீழ் அது வாசமாயிருக்கிறது. அதனால் நான் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவர் வாஞ்சை கொள்கிறார். அந்த ஆசையை வந்து நாத்தான் தீர்க்கதரிசியிடம் சொல்கிறார். நமக்கு தெரியும், நாத்தான் தீர்க்கதரிசி உம்முடைய மன விருப்பத்தின்படியே அதை செய்யும் என்று தாவீதுக்கு சொல்லிட்டு அவர் போறாரு. ஆனால் மீண்டுமாக கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசிக்கு தரிசனமாக்கி தாவீதிடம் சொல்லுகிறார், நீ அல்ல, உன்னுடைய கர்ப்ப பிறப்பாக்கிய உன்னுடைய மகனே அந்த ஆலயத்தை கட்டுவான் என்று மீண்டுமாக தாவீதுக்கு கர்த்தர் வார்த்தைகளை சொல்லுகிறார். நான் உன்னுடைய சன்னதியிலிருந்து உன்னுடைய கர்ப்ப பிறப்பிலிருந்து நான் ஒருவனை தேர்ந்தெடுப்பேன் என்று 1 நாளாகமும் 17வது அதிகாரம் 11வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். அதன் பின்பு தாவீது இந்த அதிகாரத்தில் என்ன பண்ணுறார்னா அடுத்த தலைமுறையை தேவனுக்கென்று எழும்பும்படிக்கு ஆயத்தப்படுத்துகிறார். ஹலேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், நாம் அடுத்த தலைமுறையை தேவனுக்காக வைராக்கியமாய் எழுப்ப வேண்டும். ஹலேலூயா. இங்கு நம்ம பார்க்குறோம், தாவீது என்ன சொல்கிறார்னா, தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே, இஸ்ரவேல் பலியிடும் சர்வாங்க தகன பலிபீடம் இருக்கும் ஸ்தலம் இதுவே என்றார். இங்கு தாவீது வந்து அவருடைய இருதயத்தில் நிர்ணயம் பண்ணுகிறார். அந்த இடத்துல ஆலயமே வரல, ஆனால் அதற்கு முன்பாகவே என்ன சொல்றாரு, இந்த இடத்துல தான் தேவனுடைய ஆலயம் வரப்போகுது, இந்த இடத்துல தான் சர்வாங்க தகன பலிகளை செலுத்த போகிற ஸ்தலமாய் மாறப்போகிறது என்று தாவீது சொல்லுகிறாரு. இந்த நாளில் கூட நாமும் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆலயமாயிருக்கிறோம். ஹலேலூயா. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஹலேலூயா. நாம் யாராய் இருக்கிறோம்? நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசமாயிருக்கிறார். ஹலேலூயா. அது மாத்திரம் அல்ல, நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கும் போது நாம் எப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், இந்த 1வது வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது, ஆலயம் வந்த பிறகு இஸ்ரவேல் பலியிடும் சர்வாங்க தகன பலிகள். அப்போ நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற நாமும் கர்த்தருக்கென்று சில பலிகளை நாம் செலுத்த வேண்டும். நம்ம வந்து பழைய ஏற்பாடு காலத்தின் படி வந்து நம்ம வந்து ஆட்டையோ இல்லை கர்த்தருக்காக நிர்ணயம் பண்ணின பலிகளையோ செலுத்த வேண்டாம். இந்த புதிய உடன்படிக்கை புதிய ஏற்பாடு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு புதிய உடன்படிக்கை உண்டு. அது சங்கீதம் 50:23 படி நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஹலேலூயா. நாம் அப்படி செலுத்தும் போது தேவன் அந்த பலிகளில் பிரியமாயிருக்கிறார். ஹலேலூயா. அப்போ தேவனுடைய ஆலயமாகிய நாமும் ஒவ்வொருவரும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் தேவனுக்கு பரிசுத்தமான பலிகளாகிய ஸ்தோத்திர பலிகளையும் நன்றி பலிகளையும் துதி பலிகளையும் செலுத்தி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஹலேலூயா. இந்த முதல் பகுதிக்கு நான் ஏற்கனவே ஒரு தலைப்பு கொடுத்திருந்தேன், பின்வரும் சந்ததியை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்துங்கள் என்று. இங்கு நம்ம பார்க்குறோம் 2வது வசனத்தில் தாவீது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அந்நிய ஜாதியாரை கூடி வர செய்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கான கல்களை வெட்டி பண்படுத்தும்படிக்கு கல் தச்சரை ஏற்படுத்தினான். இங்கு தாவீது செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால், தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களாகிய யூத மக்களையும் மாத்திரம் வந்து வைத்து ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவர் நினைக்கல, அந்நிய ஜாதியாரையும் கூடி வர செய்கிறார். ஹலேலூயா. அப்போ இந்த நாளில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்று கிறிஸ்துவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பை மற்ற புற ஜாதியாருக்கு நாம் வெளிப்படுத்துகிறோமா? இல்லை நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டால் போதும், இல்லை நம்மளுடைய சன்னதி மாத்திரம் நம்மளுடைய பிள்ளைகள் மாத்திரம் ரட்சிப்பின் அனுபவத்தில் வந்தால் போதும் என்று நாம் நினைக்கிறோமா? கர்த்தர் இந்த நாளில் தாவீது மூலமாய் பேசுகிறார், அந்நிய ஜாதியருக்கும் ரட்சிப்பை நாம் தெரிவிக்க வேண்டும். ஏனெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல ஜனங்களுக்காகவும் சிந்தப்பட்டிருக்கிறது. ஹலேலூயா. நமக்கு மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய ரட்சிப்பு உன்னதமானதாயிருக்கிறது. நம்ம எடுத்து வாசிப்போம், கலாத்தியர் 3:28 நாம் எடுத்து வாசிப்போம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனனும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். ஆமென். ஹலேலூயா. நம்ம எல்லாரும் யாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒருவராயிருக்கிறோம். கர்த்தர் நம்மை வந்து பட்சபாதமாய் பார்க்கிற தேவன் அல்ல. ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை. அவருடைய ரட்சிப்பை எல்லா மக்களுக்கும் இலவசமாய் கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாமும் மற்றவர்களை வந்து பட்சபாதமாய் பார்க்காமல் எல்லோருக்கும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் நம்ம வந்து அவங்களை நடத்த வேண்டும். எப்படி கர்த்தர் நம்மை புறஜாதியான நம்மை தேர்ந்தெடுத்து இந்த நாளில் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி அவருடைய கிருபாசன தண்டையில் நுழையும்படிக்கு அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ, அதே அதிகாரத்தை வந்து மற்ற மக்களுக்கும் அவர் கொடுத்திருக்கிறாரு. அப்போ இந்த நாளில் தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், நாமும் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். அடுத்த பகுதி இந்த 2வது வசனத்தில் சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கான கல்லுகளை வெட்டி பண்படுத்தும் கல் தச்சரை ஏற்படுத்தினான். அடுத்தது இங்கே தாவீதுக்கு நல்லா தெரியுது, ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்றால் முக்கியமாய் தேவைப்படுவது என்னது? அந்த கற்கள். ஹலேலூயா. அந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருந்தாதான் அந்த பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். ஒருவேளை ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இல்லைன்னா
பில்டிங்ஸ் எப்போ வேணால் கொலாப்ஸ் ஆகிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போது முக்கியமானது வந்து ஒரு பலமான ஒரு அஸ்திபாரம் வந்து தேவை என்று ஆண்டவர் கூட நமக்கு அழகாய் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. மத்தேயு 7:24-27 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் நம்மளுடைய வீட்டை எதின்மேல் கட்ட சொல்கிறார் என்று நாம் பார்ப்போம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம இங்கே பார்க்குறோம், கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிற மனுஷன் எதன் மேல் வீட்டை கட்டுகிறான்? கண்மலையின் மேல் வீட்டை கட்டுகிறான். கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்! காற்று அடிக்கலாம், புயல் வரலாம், இல்லை வந்து ஒரு வெள்ளம் வரலாம், எது வந்தாலும் அதை சேதப்படுத்தாது. ஒருவேளை அடுத்த வசனத்தை நம்ம வாசித்தோன்னா தெரியும், ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்யாத மனுஷன் மணல் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல இருக்கிறான். நம்ம கூட சிறு பிள்ளைகளாக இருக்கும் போது நம்ம பீச்சுக்கெலாம் போனது உண்டு. அங்கே என்ன பண்ணுவோம்? அங்கே இருக்கிற அந்த கடற்கரை மணலை எடுத்து நம்ம வந்து சின்னதாக ஒரு வீட்டு கட்டி பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். அப்போ அந்த அலைகள் வந்து அடித்த உடனே என்ன ஆகும்னா அது அப்படியே கலைஞ்சி போயிடும், அது ஸ்ட்ராங்காக இருக்காது. கர்த்தர் இந்த நாளில் சொல்கிறாரு, உன்னுடைய ஃபவுண்டேஷன் எதன் மேலே இருக்குது? கண்மலை ஆகிய கிறிஸ்துவின் மீது உன்னுடைய அஸ்திபாரம் இருக்கா, இல்லை உலகத்தை சார்ந்தே நம்ம வந்து ஓடிக்கொண்டிருக்கிறோமா? இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறாரு, நாம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய அஸ்திபாரமாகிய நம்ம கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நாம் கட்டப்பட வேண்டும். நம்ம ஒவ்வொருவரும் நம்ம கர்த்தரை சார்ந்து வாழும் போது, அவருடைய வார்த்தையை கேட்டு நிற்கும் போது தான் நம்ம கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது நம்ம சார்ந்திருக்க முடியும். நம்ம ஸ்ட்ராங்காக இருந்து நாம் வெற்றி கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா வந்து மணல் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல தான் இருப்போம். இங்கு தாவீது அதை தான் செய்தான். தாவீதுடைய இருதயமே தேவனை தேடுகிற ஒரு வாஞ்சியுள்ள மனுஷனாக இருந்தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அவனுடைய மகனுக்கு அதை ஒப்புவிக்குவதற்கு முன்பாகவே அந்த ஆலயம் கட்ட என்னென்ன தேவைப்படுகிறதோ அதை எல்லாமே ஆயத்தப்படுத்துகிறார். இந்த நாளில் கூட நாமும் கூட ஆயத்தமாக இருக்கிறோமா? என்னை நானே கூட நான் அநேக நேரத்தில் நான் பார்த்து கேட்டது உண்டு, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய நான் வந்து ஆயத்தப்படுறேனா? இல்லை ஒருவேளை ஆயத்தப்படாமல் வந்து என்னுடைய காரணங்கள் சொல்லி கொண்டே இருந்தேனா? இன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார், முதலாவது நான் ஆயத்தப்பட வேண்டும் என்று. அப்போ ஒரு பில்டிங் கட்ட வேண்டும் என்றால் அந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வந்து அவசியமாக இருக்கு. இங்கு தாவீது வந்து அந்த ஆலயத்தை கட்டும்படிக்கு கற்களை வெட்டும்படிக்கு கல் தச்சரை ஏற்படுத்துகிறான். அவனுக்கு தெரியுது அப்போ இந்த கல்லெல்லாம் வந்து சாதாரணமாக கட்ட முடியாது, ஒரு ஸ்கில்டான பர்சன்ஸ் அதில் வந்து நல்ல வேலை புரிஞ்சவங்க தான் வந்து அதை செய்ய முடியும்னு அந்த கல் தச்சரையெல்லாம் வரவேற்கிறான். 3 பார்க்குறோம், தாவீது வாசல்களின் கதவுகளுக்கு வேண்டிய ஆணிகளும் கீழ்களும் மிகுதியான இரும்பையும் நிறுத்த முடியாத ஏராளமான வெண்கலத்தையும் எண்ணற்ற கேதுரு மரங்களையும் சம்பாதித்தான். சீதோனியாரும் தீரியாரும் தாவீதுக்கு திரளான கேதுரு மரங்களை கொண்டு வந்தார்கள். அப்போ தாவீது சேர்த்து வைத்த அனைத்துமே வந்து எண்ணுக்கடங்காதது. இங்கிலீஷில் போட்டிருக்காங்க இன் அபாண்டன்ஸ், அதாவது அதை தொகையிடவே முடியாது. அதுக்கு தொகையிடுவதற்காக வந்து அவங்க கணக்கு போட்டாலும் எவ்வளோனே அது பத்தாது. திரளாய் வந்து தாவீது வந்து சேர்த்து வைக்கிறாரு. சேர்த்து வைத்து தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு வந்து இதையெல்லாம் வந்து கற்பிக்கிறாரு. இந்த நாளில் பெற்றோர் ஆகிய நமக்கும் தேவன் வந்து இடைப்பற்று கொண்டு இருக்கிறாரு. நாம் பிள்ளைகளுக்காக என்ன சேர்த்து வைத்திருக்கோம்? நம்ம ஒருவேளை வந்து நம்ம சொத்து சுகம் சேர்த்து வைக்கலனாலும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி அவர்களை வந்து ரட்சிப்பின் பாதையில் நம்ம நடத்துகிறோமா? ஒருவேளை இல்லை என்றால் கர்த்தர் இந்த நாளில் நம்ம பின்வரும் சந்ததிக்கு வந்து ஆண்டவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று
கர்த்தர் சொல்லுகிறார். ஹலேலூயா. இங்கு நம்ம பார்க்கிறோம், தாவீது வந்து ஆலயத்தை கட்ட வேண்டியதற்கு தேவையான கற்களை சேர்த்து வைத்தார். மற்றும் பார்த்தீங்கன்னா வெண்கலம், பொன், வெள்ளி எல்லாவற்றையும், கேதுரு மரங்கள் எல்லாவற்றையும் அவர் வந்து சேர்த்து வைக்க ஆரம்பித்து விட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை அழைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அவனுக்கு கட்டளை கொடுத்து, அப்போ வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து ஒரு கட்டளை இடுகிறாரு. நான் வந்து மரித்து போன பின்பு நீ எழும்பி தேவனுடைய ஆலயத்தை நீ கட்ட வேண்டும் என்று தன்னுடைய மகனுக்கு வந்து அவர் சொல்லுகிறாரு. அப்போ இங்கு வந்து நம்ம பார்க்குறோம், அதற்கு முன்பான வசனம் என்ன போடப்பட்டிருக்குன்னா, தன்னுடைய குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். அப்போ நம்ம நம்ம விசுவாசிக்கிறோம், அப்போ சாலமோன் வந்து மிகவும் வந்து ஒரு சிறிய ஒரு பையனாக தான் இருந்திருப்பார். அவர் வந்து அந்த டீ நோட்டில் தான் இருந்திருப்பார். அப்போ ஒரு அந்த பையனுடைய வயதுக்கேற்றபடி அனுபவம் இருந்திருக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா சாலமோனுடைய தரிசனத்தில் தேவன் வந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும்போது சாலமோன் கேட்டிருப்பார், எனக்கு இந்த ஜனங்களை வழி நடத்தும்படிக்கு எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரேன்னு கேட்கும்போது ஆண்டவர் வந்து மனோதிரவான பார்த்தீங்கன்னா ஞானத்தையும் அவர் கேளாத மகிமை ஐஸ்வர்யத்தை எல்லாவற்றையும் கூட கொடுத்திருப்பார். அப்போ அதனால நம்ம இந்த வசனத்தில் பார்க்கிறது என்னவென்றால், ஒருவேளை நம்ம வந்து ஆண்டவருடைய ஊழியம் செய்வதற்கு கூட நம்ம அதிகமான அனுபவம் இல்லை என்றாலும், நம்ம கர்த்தரிடத்தில் கேட்கும் போது கர்த்தரே வந்து நமக்கு போதித்து நம்மை வழி நடத்துவார். ஹலேலூயா. அப்போ இங்கு தகப்பனாகிய தாவீது தன்னுடைய மகன் சாலமோனுக்கு எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தது மாத்திரம் அல்லாமல், சாலமோனை எழும்பும்படிக்கு ஒரு கட்டளை இடுகிறார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய இருதயத்தில் இருப்பதை தன்னுடைய மகனுக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, சாலமோனை நோக்கி 7வது வசனம், என் குமாரனே, நான் என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட என் இருதயத்தில் நினைத்தேன். அப்போ இந்த நாளில் நம்மளுடைய பிள்ளைகளோடு கூட நல்ல உறவில் நம்ம இருக்கிறோமா? பெற்றோராகிய நம்ம அநேக விஷயங்களை நம்ம இருதயத்தில் நினைத்திருப்போம், ஆனால் அதை நம்ம பிள்ளைகளிடத்தில் நம்ம ஷேர் பண்ணி நம்ம வளர்க்குறோமா? நல்ல கம்யூனிகேஷன் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இருக்கா? இந்த நாட்களில் அன்பு தணிந்து போகிற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக பெற்றோர்கள் சொல்வதை வந்து பிள்ளைகள் வந்து கேட்பதே கிடையாது. பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் பெரிதாகி என்ன பண்ணுறாங்கன்னா, பெற்றோர்களை மதிக்க மாட்டுறாங்க, கைவிட்டுறாங்க. முதியோர் இல்லத்தில் கூப்பிட்டுட்டு போய் விட்டுட்டு இந்த பிள்ளைகள் தனியாக வாழுகிற ஒரு காலத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நம்ம இளம் பிரயாணத்தில் இருந்தே நம்மளுடைய பிள்ளைகளை வந்து நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிறத சொல்லி நம்ம வளர்க்கணும். நம்ம வந்து தப்பான காரியங்கள் சொல்ல போகிறது கிடையாது, கர்த்தருக்குள் வந்து அவர்களை கீழ்ப்படுத்தி நாம் நடக்க வேண்டிய விதத்தில் நம்ம அவர்களை நடத்தும் போது நிச்சயம் பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைகள் முதிர் வயதான போதிலும் அதை விட்டு விலகாதபடி அவர்கள் ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டு நடப்பார்கள். ஹலேலூயா. இங்கு வந்து தாவீது சாலமோனுக்கு வந்து என்ன கற்பிக்கிறார் என்றால், தன்னுடைய இருதயத்தில் இருப்பதை சொல்லுகிறார், நான் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பதை நான் நினைச்சேன், ஆனால் கர்த்தர் என்ன சொல்லினார் என்றால், நீ என்னுடைய ஆலயத்தை கட்ட முடியாது, ஏனெனில் வந்து நீ அநேக இரத்தத்தை வந்து நீ சிந்தினாய். தாவீது நமக்கு தெரியும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா ஆவதற்கு முன்பாகவே கோலியாத்தை வந்து முறியடித்தான். அடுத்தது தாவீது ராஜாவான பிறகு எத்தனையோ பெலிஸ்தியரை, எத்தனையோ புற ஜாதியான மற்ற அமிலேக்கியரை, இப்படி நிறைய ஜாதி ஜனங்களை வந்து அவன் வந்து யுத்தத்திற்கு சென்று அவர்களை சங்கரித்தான். அப்போது அநேக இரத்தங்கள் வந்து சிந்தப்பட்டிருக்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து தாவீது ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டக்கூடாதபடிக்கு போயிற்று. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, உன்னுடைய கர்ப்பப்பிறப்பாகிய உன்னுடைய மகன் அவன் எழும்பி உன்னுடைய ஆலயத்தை, என்னுடைய ஆலயத்தை அவன் மூலமாய் நான் ஸ்தாபிப்பேன் என்று சொல்கிறார். 9வது வசனம் அதுதான் போடப்பட்டிருக்கிறது, இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாயிருப்பான், சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களையெல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன்,
ஆகையால் அவன் பெயர் சாலமோன் எனப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தை அமெரிக்கையும் அருளுவேன். ஹலேலூயா. அப்போ கர்த்தரே வாக்குத்தத்தம் பண்ணுகிறாரு, என் மகனாகிய தாவீதே, நீ வந்து எனக்காக நீ பிரயாசப்படுகிற, எனக்காக நீ வந்து வாஞ்சியா இருக்கிற, எனக்கு புரியுது. ஆனாலும் கூட நீ என்னுடைய ஆலயத்தை கட்ட முடியாது, ஏன்னா நீ யுத்த மனுஷனா, நீ இருந்த அநேக இரத்தங்கள் வந்து உன் மூலமாக சிந்தப்பட்டு இருக்கிறது, அதனால நீ எனக்கு ஆலயத்தை கட்ட முடியாது, நான் பரிசுத்தமான தேவன். ஆனால் உன்னுடைய கர்ப்ப பிறப்பாகிய உன் மகன் சாலமோன் எனப்படும் அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான். ஹலேலூயா. இந்த நாளில் கூட கர்த்தர் ஒரு விசையாக நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு சொல்லுகிறார். ஒருவேளை நம்ம யுத்தத்திற்கு போகாமல் இருக்கலாம், நம்ம ரத்தம் மற்றவங்களுடைய ரத்தத்தை நம்ம சிந்தாமல் நம்ம இருக்கலாம், இருந்தாலும் நம்ம அனுதினமான வாழ்க்கையில் நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மனிதர்களாக இருக்கிற நாம் நம்ம அநேக பாவங்களை தெரிந்தும் தெரியாமல் நம்ம செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹலேலூயா. அப்போ தாவீதை கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து ஒரு குற்றமுள்ள மனுஷனா இருக்கிற அப்படின்றத வந்து ஆண்டவர் வந்து இங்க டைரக்டா சொல்லலைனாலும் அவன் ரத்தம் சிந்திருக்கிற, அதனால வந்து அவன் ஆலயம் கட்ட முடியாம போயிடுச்சு. ஒருவேளை ஆண்டவருடைய ஆலயமாகிய இந்த நாள்ல ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டக்கூடாதபடிக்கு என்னென்ன தடைகள் வந்து நம்ம கிட்ட காணப்படுது? தாவீதை போல தேவனுடைய ஆலயத்தை கட்டக்கூடாதபடிக்கு நம்மளுடைய பாவங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறதா, இல்லை நம்மளுடைய மீறுதல்கள் ஆண்டவருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறதா, இல்லை நம்ம பேசின வார்த்தைகள் ஆண்டவருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறதா? ஒருவேளை அப்படி நிற்குமானால் தேவனுடைய பணியை நாம் தொடர்ந்து செய்ய முடியாது. நம்ம தேவனிடத்தில் ஒப்புரவாகி ஆண்டவருடைய பாவ மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொண்டு நம்மளுடைய பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கையிடும் போது தான் நாம் வந்து மீண்டுமாக தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியும், தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்ட முடியும். ஹலேலூயா. இந்த அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறாரு, நம்மிடத்தில் என்னென்ன குறை இருக்கிற குறைகள் இருக்கிறதென்று நாம் வந்து நம்மை நாமே நிதானித்து பார்த்து நாம் தேவனிடத்தில் ஒப்புரவாக வேண்டும் என்று. அது மாத்திரமல்ல, நம்மளுடைய அடுத்த சன்னதியாகிய நம்மளுடைய பிள்ளைகளையும் தேவனிடத்தில் கொண்டு வந்து கிட்டி சேர்க்க வேண்டும் என்று. ஹலேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றாரு, தாவீதே நீ கவலைப்படாத, என்னுடைய மகன் வந்து வாலிப மகனா இருக்கான், நான் மரித்துட்டோடனே அவனுக்கு எதுவுமே செய்ய தெரியாது, அவன் எப்படி என்னுடைய ஜனங்களை விசாரிப்பான், எப்படி என்னுடைய ஆலயத்தை கட்டுவான்னு நீ கவலைப்படாத, அவனுக்கு நானே தகப்பனாயிருப்பேன் என்றார். ஹலேலூயா. ஒருவேளை நம்மளுடைய பிள்ளைகளை குறித்து கூட நம்மளுக்கு பாரங்கள் இருக்கலாம், நம்ம சொல்லி கொடுத்தா கூட புரிந்து கொள்ள மாட்டாங்களே, அவங்க எப்படி வளருவாங்க, எப்படி கிறிஸ்துவுக்குள்ள அவங்க வந்து பலப்படுவாங்கன்னு. ஆனா கர்த்தர் இந்த நாள்ல நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுகிறார், நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன் என்று. எப்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டாரோ அதே போல நம்முடைய பிள்ளைகளையும் வழி நடத்த போவர் அவர்தான். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் அவர் இருக்கிறார். ஹலேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தர் இங்கு சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆளும் அவனுடைய ராஜ்யத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைப்படுத்துவேன் என்றார். ஹலேலூயா. அதனாலதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாவீதினுடைய வழியில் வந்த ராஜா யாரு? நம்ம யூத ராஜசிங்கமாகிய இயேசு கிறிஸ்து. ஹலேலூயா. நம்ம கரங்களை தட்டலாமா? தாவீதுடைய சன்னதியாகிய கர்ப்ப பிறப்பாகிய சாலமோன் வந்து அநேக பாவங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்யலாம், அதற்கு பின்பாக வந்த அவனுடைய தலைமுறை மக்கள் வந்து அநேக பாவங்கள் செய்து அந்த சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படாமல் போயிருந்தாலும் அவனுடைய சிங்காசனத்தை ஸ்தாபிக்கும்படிக்கு யூத ராஜ சிங்கமாய் தாவீதின் குமாரனாய் நாம் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஹலேலூயா. இந்த நாளில் நம்ம கூட சொல்றோம், இயேசு கிறிஸ்து வந்து தலைக்கு மூளைக்கல்லாய் இருக்கிறார் என்று. அப்போ ஜீசஸ் தான் வந்து கார்னர் ஸ்டோனா இருக்கிறாரு, நமக்கும் கூட அவர் தான். நான் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு எப்படி வந்து அந்த தலைக்கல்லும் அந்த மூளை கற்களும் தேவைப்பட்டதோ, நம்மளுடைய வாழ்க்கை கட்டுவதற்கும் அஸ்திபாரமாகிய கண்மலையாகிய கிறிஸ்து நமக்கு அவசியமாக இருக்கிறார். ஹலேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, நான் அவனுடைய சிங்காசனத்தை நான் நிலைப்படுத்துவேன் என்று. அப்போ நம்மளுடைய குடும்பத்தையும் கர்த்தர் நிலைப்படுத்துவார். நாம் தேவனுக்காக நாம் ஒரு அடி எடுத்து வைக்கும் போது அவளுடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்கு நாம் ஆயத்தப்படும் போது
கர்த்தர் நம்முடைய சிங்காசனத்தை அவர் நிலைப்படுத்துவார், நம்முடைய குடும்பத்தை அவர் நிலைப்படுத்துவார். ஹலேலூயா. இங்கு தாவீது சொல்றாரு, கர்த்தர் வந்து உன்னை தெரிந்து கொண்டார், நீ பாக்கியவானா நீ இருக்கிற, ஆனாலும் கூட உன்னுடைய விசுவாசத்தை நீ விட்டுவிடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை நீ வந்து விட்டுவிட்டு நீ புறம்பே போகக்கூடாது என்று சில கட்டளைகளை இங்கு வந்து சொல்றாரு. அதுதான் இங்க 11வது வசனத்தில் பார்த்தோம், கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படிக்கு அவர் உன்னோடு கூட இருப்பாராக. இரண்டாவது, கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து உன் தேவனாகிய கர்த்தரின் நியாய பிரமாணத்தை கை கொண்டு. ஹலேலூயா. சாலமோன் நினைத்திருக்கலாம், ஆண்டவர் என்ன தெரிஞ்சு கொண்டாரு, ஆனா நான் நியாய பிரமாணத்தை கை கொள்ளாமல் போனா என்னன்னு. அதனாலதான் முன்னாடியே தாவீது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு, ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டாலும் நியாய பிரமாணத்தை நீ கை கொண்டு அதன்படி நீ நடக்க வேண்டும், இஸ்ரவேலை ஆளும்படிக்கு உனக்கு கட்டளையிடுவாராக. அப்ப நியாய பிரமாணம் தெரிந்தாதான் ஒரு ராஜாவா இருந்து தன்னுடைய ஜனங்களை அவர் வந்து நீதியோடும் நியாயத்தோடும் அவர் நடத்த முடியும். நியாய பிரமாணமே தெரியலனா தன்னுடைய இஷ்டத்தின்படி தன்னுடைய சித்தத்தின்படி அந்த ஜனங்களை எப்படி வேணாலும் அவர் நடத்தலாம். மூன்றாவது, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியாயங்களையும் நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாயிருந்தால் பாக்கியவானாயிருப்பார். அதுதான் இங்கே தாவீது சொல்கிறாரு, நீ ஒருவேளை கர்த்தருடைய நியாய பிரமாணத்தையும் நியமங்களையும் நீ கை கொண்டு நீ அதன்படி நடந்தால் நீ என்றென்றைக்கும் பாக்கியவானாயிருப்பாய். நீ வந்து பயப்படாத, நீ சின்ன வந்து சிறிய மகனாக இருக்கிற, நீ சின்ன பையனாக இருக்கிறன்னு நீ கவலைப்படாத, நீ பலன் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. எப்படி மோசே தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய யோசுவாவை பார்த்து சொன்னாரோ, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு என்று. இங்கு தாவீது வந்து தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை பார்த்து அவர் உற்சாகப்படுத்துகிறார், நீ பலன் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று. காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹலேலூயா. நம்ம பக்கத்தில் பார்த்து சொல்லலாமா, நீ பலன் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று. ஹலேலூயா. ஏனா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம எங்கு போனாலும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். நம்ம எதை குறித்தோ நம்ம கவலைப்பட தேவையில்லை, நம்ம எதை குறித்தோ நம்ம கலங்க தேவையில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் எப்படி சாலமோனை பாக்கியவானாய் மாற்றினாரோ அதே போல தேவன் நம்மையும் பாக்கியவானாய் மாற்றுவார். ஹலேலூயா. அடுத்த பகுதிக்கு நேராய் நம்ம கடந்து போலாம். இந்த 14-16 வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால், கர்த்தருக்காக தாவீது ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நிர்ணயம் பண்ணினது மாத்திரம் அல்லாமல் ஆயத்தப்படுத்துகிறார், மற்றும் அடுத்த சன்னதியை கர்த்தருக்கென்று அவர் எழுப்புகிறாரு. இங்கே நம்ம பார்க்கிறோம், அவர் வந்து தாவீது என்ன சொல்றாருன்னா, நான் சிறுமையில் இருக்கும் போதே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 100,000 தாலந்து பொன்னையும், ஹலேலூயா, 10,000 தாலந்து வெள்ளியையும், நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவரித்ததும் மரங்களையும் கற்களையும் சவதரித்து வைத்தேன். ஹலேலூயா. அப்ப இங்க எத்தனை அவர் சேர்த்து வைத்திருக்கிறார் பாருங்க, 100,000 talent of gold, இத்தனையும் அவர் சேர்த்து வச்சிருக்கிறார், 1,000,000 talent of silver, bronze, iron, அப்புறம் டிம்பர், உட், ஸ்டோன்ஸ், இது எல்லாவற்றையும் வந்து அவர் சேர்த்து வைத்து கர்த்தருக்கென்று அவர் ஆயத்தப்படுத்துகிறாரு. அது மாத்திரம் அல்ல, அடுத்த தலைமுறையை எழும்பும்படிக்கு அவர் இங்கு தாவீது வந்து தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ எழும்பி உன் காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹலேலூயா. நம்ம எதை குறிச்சோம் நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏற்கனவே சொன்னது போல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை நீங்க வந்து ஏதாவது உங்களுடைய இருதயத்தில் நினைத்து கொண்டு, நான் இதை செய்யலாமா வேண்டாமா, இந்த வேலைக்கு போகலாமா வேண்டாமா, இல்லை வந்து நான் வந்து இந்த படிப்பை கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமா, என்னுடைய பிள்ளைகளை இந்த ஸ்கூலில் சேர்க்கலாமா வேண்டாமா, இப்படி அநேக கேள்விகள் உங்க கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. ஹலேலூயா. அப்போ நீங்க எந்த ஒரு டவுட்லையும் இருக்க தேவையில்லை, கர்த்தர்
கர்த்தருக்காக நீங்கள் ஆயத்தமாகும் போது, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் போது, கர்த்தர் என்ன பண்ணுவார், காரியத்தை எழும்பி அதை நடத்த சொல்லுகிறார். ஹலேலூயா. அப்போ நீங்கள் பக்கத்தில் பார்த்து நீங்கள் சொல்லுங்க, நீ எழும்பி காரியத்தை நடப்பி. ஹலேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஹலேலூயா. நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் போது, நாம் அவரை சார்ந்து நாம் எழும்பி காரியத்தை நடப்பிக்கும் போது கர்த்தர் அதில் வெற்றியை தருவார். ஹலேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், சாலமோன் கட்டின ஆலயம் எவ்வளவு பிரம்மாண்டமாய், அது ஆச்சரியப்படத்தக்கதாய் அது இருந்தது என்று. முழுக்க முழுக்க பொன்னினால் செய்யப்பட்டது. ஒரு கற்களை கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த அந்த அடிக்கிற சவுண்டு கூட வந்து கேட்கலையா, அந்த அளவுக்கு அந்த கற்களை எல்லாம் வைத்து அழகாக வந்து அந்த பிளாக் பிளாக்ஸாக பண்ணி எக்ஸலண்ட்டாக வந்து அந்த பில்டிங்கை வந்து கட்டினாங்க. அப்படிப்பட்ட ஞானத்தை சாலமோனுக்கு அருளின தேவன் நிச்சயம் நமக்கும் அருளுவார். ஹலேலூயா. நம்ம எதை குறித்தோ நம்ம சோர்ந்து போகவே தேவையில்லை. கர்த்தர் ஏற்கனவே நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திட்டாரு. ஆனா நம்ம தான் அந்த இடத்துக்கு போறதுக்கு அநேக டவுட்டோட நம்ம கேட்டுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆனா கர்த்தர் இந்த நாள்ல நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. ஹாலேலூயா. நம்ம இங்கு பார்க்கிறோம், தாவீது தன்னுடைய பிரபுக்களுக்கு என்ன சொல்றார்னா, என் குமாரனாகிய சாலமோனுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அது மாத்திரம் அல்ல, நீங்க வாழ்ந்த காலத்துல, நீங்க இப்ப இருக்கிற இந்த பீரியட்ல, நமக்கு நான்கு திசையில இருந்து கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார் அல்லவா, இளைப்பாறுதலை தந்தார் அல்லவா, இதே போல இந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்துடாம நீங்க எழும்பி பின்வரும் சன்னதிக்கு வந்து நீங்க உதவி செய்யுங்க. ஹலேலூயா. அப்போ நாமும் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பிலேயே அந்த அந்த அளவுலேயே நம்ம நின்று விடாம நாம் எழும்ப வேண்டும். ஹலேலூயா. நாமும் மாத்திரம் அல்ல, நம்முடைய வீட்டார் மாத்திரம் அல்ல, நம்மளுடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள், ஏற்கனவே பார்த்தது போல புறஜாதியான மக்களையும் கூட தேவனுடைய பணி செய்யும்படிக்கு நாம் எழுப்ப வேண்டும். ஹலேலூயா. அதுதான் இங்க தாவீது சொல்றாரு, இளைப்பாறுதலை தந்துட்டாரு, நீங்க சும்மா இருக்காதீங்க, நீங்க என்ன பண்ண வேண்டும் என்றால் அடுத்த தலைமுறைக்கு உதவி செய்ய வேண்டும். இப்பொழுதும் கூட உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமாவையும் உங்கள் ஆத்துமாவையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுவதற்கு நேராக்கி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் தேவனுடைய பரிசுத்த பணிமூட்டுகளையும் கர்த்தருடைய நாமத்துக்கு கட்டும்படி அந்த ஆலயத்துக்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் எழும்பி தேவனுடைய கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள். ஹலேலூயா. இந்த நாளில் கர்த்தர் நம்மை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார், நாம் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறோமா? ஹலேலூயா. நான் ஏற்கனவே சொன்னது போல நாமும் ஒரு ஆலயம், ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்கு நாம் என்னென்ன ஸ்டெப்ஸை நம்ம வைக்கிறோம், நம்ம ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டும்படிக்கு நம்ம முன் வருகிறோமா என்று கர்த்தர் என்னோடு கூட இடைபெற்று கொண்டிருக்கிறாரு. இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறாரு, அடுத்த தலைமுறையை நாம் எழுப்ப வேண்டும். அது மாத்திரமல்ல, பிற அந்நிய ஜாதியான மக்களையும் கூட நாம் அவர்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவித்து ராஜ்யத்தை கட்டும்படிக்கு அவர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. அதுதான் இங்கே தேவன் சொல்லுகிறாரு, நீங்கள் வந்து உங்களுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனை நோக்கி பார்த்து தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வைப்பதற்கான ஸ்தலத்தை கட்டுங்கள் என்றார். அப்போ இந்த நாளில் தேவனுடைய ஆலயத்தை நாம் கட்ட வேண்டும். கடைசி வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம், சங்கீதம் 78:4-6 வரைக்கும் வாசிக்க கேட்போம். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார்
அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும். ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்குறோம், பின்வரும் சன்னதியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல், அப்போ நாமும் கூட பின்வரும் நம்முடைய பிள்ளைகளுக்கு, சந்ததிக்கு நாம் மறைக்காமல் தேவனுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் இரட்சிப்பையும் நாம் அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாமும் நம்முடைய சாட்சிகளை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். ஆண்டவருடைய வேதத்தை ஒவ்வொரு நாளும் நாம் கற்பித்து அவர்களை நடத்த வேண்டும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், யூத மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து சிறு வயதில் இருந்தே ஆண்டவருடைய அந்த எல்லா கட்டளைகளையும் நியமங்களையும் சொல்லி வளர்ப்பாங்க. அது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகள் வந்து டியூட்ரிமோனி 6, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷெம்மா ப்ரேயர், ஷெம்மா இஸ்ரேல், அந்த ப்ரேயரை வந்து சொல்லி கொடுப்பாங்க அவங்க. அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு ஞாபக குறியாக தன்னுடைய வீட்டிலையும் அவங்களுடைய தலையிலையும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டாசல் போல் அது வந்து கட்டி வைத்திருப்பாங்க. அவங்களுடைய வஸ்திரத்தில் அந்த தொங்கலில் கூட வந்து தேவனை நினைக்கும்படிக்கு அந்த பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே வளர்ப்பாங்க. அந்த 5 ஆகமமாக அந்த டோராவை முழுமையாக கற்றுக் கொடுத்த பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஸ்கூல்லையே கொண்டு போய் சேர்ப்பாங்களாம். முதலாவது வந்து ஆண்டவருடைய கற்பனைகளை சொல்லி வளர்ப்பாங்க. இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு அவர் போதித்திருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளை பின் சன்னதியை கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி பலப்படுத்தணும், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவர்களை வழி நடத்த வேண்டும். அது மாத்திரம் அல்ல, நம்மளுடைய பின்வரும் சன்னதிக்கு இங்கு பார்க்குறோம், இனி பிறக்க போகிற பிள்ளைகளாக பின்வரும் சன்னதியார் அதை அறிந்து கொண்டு. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம ஆண்டவரை பத்தி சொல்லலனா, அவங்களுக்கு பின்னாடி வரப்போகிற பிறக்க போகிற பிள்ளைகளுக்கு எப்படி அவங்க ஆண்டவரை பத்தி சொல்லுவாங்க? அதுதான் இந்த நாளில் நம்ம பார்த்தோம். நம்ம இப்போத்திலிருந்தே எப்படி தாவீது சாலமோனை ஆயத்தப்படுத்தி தேவனுடைய ஆலயத்தை கட்டினானோ, அதே போல நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி நம் ஆண்டவருடைய பணியை கட்டும்படிக்கு, ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்கு அவர்களை வந்து நம்ம நடத்தும் போது நிச்சயமாய் நாம் பின்வரும் சன்னதி எழும்பி தேவனுடைய ஆலயத்தை கட்டும். ஹல்லேலூயா. நாம் எழுந்து நாம் தேவனை ஆராதிப்போம், பின்வரும் சன்னதியை நாம் கர்த்தருக்கென்று அர்ப்பணிப்போம். அவர்கள் எழும்பி தேவனுடைய ஆலயத்தை கட்டுவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். நாமும் எழும்புவோம். ஆமென். ஆலயத்தை கட்டுவோம். கர்த்தருக்கென்று அநேக 1000 ஆத்துமாக்களை நாம் சொந்தமாக்குவோம். ஆமென். இவரு கூட சேர்ந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மலை மேல் ஏறுவோம், மரங்களை வெட்டுவோம், ஆலயம் கட்டுவோம், அவர் பணி செய்திடுவோம், நாடெங்கும் சென்றிடுவோம், நற்செய்தி சொல்லிடுவோம், சபைகளை நிரப்பிடுவோம், சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். மலை மேல் ஏறுவோம், மரங்களை வெட்டுவோம், ஆலயம் கட்டுவோம், அவர் பணி செய்திடுவோம், நாடெங்கும் சென்றிடுவோம், நற்செய்தி செல்லிடுவோம், சபைகளை நிரப்பிடுவோம், சாட்சிய வாழ்ந்திடுவோம். தேவனின் வீடு பாழாய் கிடக்குதே, நாமோ நமக்காய் வாழ்வது நியாயமா? தேவனின் வீடு பாழாய் கிடக்குதே, நாமோ நமக்காய் வாழ்வது நியாயமா? வாழ்வது நியாயமா? மலை மேல் ஏறுவோம், மரங்களை வெட்டுவோம், ஆலயம் கட்டுவோம், அவர் பணி செய்திடுவோம், நாடெங்கும் சென்றிடுவோம், நற்செய்தி சொல்லிடுவோம், சபைகளை நிரப்பிடுவோம், சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். மலை மேல் ஏறுவோம், மலைகளை வெட்டுவோம், ஆலயம் கட்டுவோம், அவர் பணி செய்திடுவோம், நாடெங்கும் சென்றிடுவோம், நற்செய்தி சொல்லிடுவோம், சபைகளை நிரப்பிடுவோம், சாட்சியாய் வாழ்ந்திடுவோம்.
நாடெங்கும் சென்றிடுவோம், நற்செய்தி சொல்லிடுவோம், சபைகளை நிரப்பிடுவோம், சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். அப்பா பிதாவே, இதோ இந்த வேலையில் கூட தகப்பனே, அப்பா உம்முடைய வேத வசனத்தை அப்பா இவ்வளோ நேரம் நாங்கள் தியானித்தும் தகப்பனே, இப்பொழுது கூட அடியலை மறைத்து நீர் வெளிப்படுங்கப்பா. நான் சுயமாய் ஒன்றும் பேசாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் என் வாயோடு இருந்து நீங்கள் பேசுங்க. எங்களை தாழ்த்துக்கிறோம், மாத்திரம் எதுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஒன்று நாளாகமும் 22:6-7 அவன் தன் குமாரனாகிய சாலமோனை அழைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்காக அவனுக்கு கட்டளை கொடுத்து சாலமோனை நோக்கி, என் குமாரனே, நான் என் தேவனாகிய கர்த்தரை நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட என் இருதயத்தை நினைத்திருந்தேன். இந்த வசனத்தில் பார்க்கிறோம், தாவீது தன் மகனாகிய சாலமோனை அழைத்து அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் என் தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வாஞ்சியாக இருக்கிறேன், ஆனால் தேவனோ என் மகனாகிய உன் மகனாகிய சாலமோன் எனக்காக ஆலயத்தை கட்டுவான் என்று அவர் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார் என்று அவங்க மகனுக்கு மறுபடியுமா அவர் நினைப்பூட்டி சொல்லித்தராரு. அது மாத்திரம் இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தன் மகனை அவர் வந்து ஆயத்தப்படுத்துகிறாரு, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, உனக்கு தேவையான அந்த எல்லாமே நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், நீ எதையும் கலங்காத, நீ பயப்படாத, எனக்காக நீ ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை நீ கட்டணும்னு சொல்லி அவர் வந்து ஆண்டவருக்காக ஆலயத்தை கட்டும்படியாக வந்து அவர் சொல்லித்தராரு. இந்த நாளிலும் நாமளும் நம் பிள்ளைகளை எப்படி நாம் வளர்த்து கொண்டு இருக்கிறோம், இதுவரை ஆண்டவரை பற்றி நாம் சொல்லாமல் இருந்தால், இந்த நாளில் நம் ஆண்டவரை பற்றி தேவனை பற்றி நம் சொல்லி ஆண்டவருக்காக நீ எழும்ப வேண்டும், இனி ஆண்டவருக்காக நீ வந்து அவரோட பணியை நீ செய்ய வேண்டும் என்று நாம் முதலாவதாக அர்ப்பணிக்கணும். இந்த நாளில் நம்ம பார்த்தோம் என்றால், யோசுவா கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், நானும் என் வீட்டாரும் என்ற கர்த்தரையே சேவிப்போம் என்று. அப்போ நம்ம ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் இதுவரை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லாமல் இருந்திருந்தா, இந்த நேரத்தில் நம்ம மறுபடியும் நினைப்பூட்டி ஆண்டவர் சொல்கிறார், நம்ம பிள்ளைகளையும் நம்ம ஆயத்தப்படுத்தணும், நாமும் ஆயத்தப்படணும், நம்ம பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த வசனம் மூலயமா நம்ம கூட பேசி கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் அர்ப்பணிக்கலாமா, ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கலாம், அப்பா நான் இதுவரையும் என் பிள்ளைகளுக்கு சொல்லாமல் இருந்தப்பா, நான் இப்போ முடிவு எடுக்கலண்ணா, என் பிள்ளைங்க உன்னை பற்றி தெரியாமல் போயிடுவாங்களே, என் சந்ததிகளும் தெரியாமல் போயிடுமே, அப்பா இந்த நேரத்தில் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என் பிள்ளைகளுக்கு நான் உம்மை பற்றி சொல்லுவேன், என் பின்வரும் சந்ததிகளுக்கு உம்மை பற்றி நான் சொல்லுவேன் என்று இந்த நேரத்தில் நம்ம ஆயத்தமாகலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா எங்களை முழுமையாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோமாப்பா, அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோமாப்பா. நாடெங்கும் சென்றிடுவோம், நற்செய்தி சொல்லிடுவோம், சபைகளை நிரப்பிடுவோம், சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். நாடெங்கும் சென்றிடுவோம், நற்செய்தி சொல்லிடுவோம், சபைகளை நிரப்பிடுவோம், சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். தேவனின் வீடு கிடக்குதே, நாமோ நமக்காய் வாழ்வது நியாயமா? தேவனின் வீடு பாழாய் கிடக்குதே, நாமோ நமக்காய் வாழ்வது நியாயமா? வாழ்வது நியாயமா? நாடெங்கும் செஞ்சிடுவோம், நற்செய்தி சொல்லிடுவோம், சபைகளை நிரப்பிடுவோம், சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். நாடெங்கும் சென்றிடுவோம், நற்செய்தி சொல்லிடுவோம், சபைகளை நிரப்பிடுவோம், சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். அப்பா எங்களை முழுமையா நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா,
இதுவரையும் நாங்கள் ஆயத்தமாக இருந்தோம். இந்த நாள் அப்பா எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்கிறோம் தகப்பனே. எப்படி தாவீது ஆலயத்தை கட்டுவதற்காக அவர் எல்லாவற்றையும் சேர்த்து ஆயத்தப்படுத்தினாரோ, இதோ புற ஜாதிகளையும் அந்நியர்களையும் அவர் ஆயத்தப்படுத்தினாரோ தகப்பனே, இந்த நாளையும் நாங்களும் எழுவுகிறோம் தகப்பனே. மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவதற்காக முதலாவதாக நாங்கள் எழுப்புறோம் தகப்பனே. அப்பா எங்கள் பிள்ளைகளையும் அப்பா எங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளையும் நாங்கள் ஆயத்தப்படுத்துவோம் என்று இந்த நாளில் கர்த்தாவே உம்மிடத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை நாங்கள் எழுப்ப அப்பா இதோ கர்த்தாவே எங்களை நீங்கள் பலப்படுத்துங்கப்பா. இதோ உம்முடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் அப்பா நாங்கள் மாத்திரம் அல்லப்பா, எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் இன்று முதல் சொல்லி தருவோம் தகப்பனே. அப்பா எங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் நாங்கள் கற்று கொடுத்து அநேக ஜாதி மத்தியில அப்பா இதோ கர்த்தாவே உம்மை பற்றி நாங்கள் பிரசங்கிக்க சுவிசேஷமா அறிவிக்க எங்களை நாங்கள் இந்த நாள் ஆயத்தப்படுத்திக் கொள்கிறோம் தகப்பனே. எங்கள் பிள்ளைகளை நாங்கள் ஆயத்தப்படுத்த எங்களுக்கு நீங்க உதவி செய்யப்பா. இந்த நாள் எங்களுக்கு நீங்க உதவி செய்யப்பா. எங்களை முழுமையா நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே இந்த நாள் எங்களை நீங்க பலப்படுத்த வாங்கப்பா. நீங்க எங்களை பலப்படுத்துங்கப்பா. இந்த நாள் எங்களை நீங்க பலப்படுத்துங்க. உங்க கரத்தில் முடிவெடுக்கலாம். இதுவரை நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம பின்வர சந்ததிக்க சொல்லாம இருந்தா இந்த நாள நம்ம கைகளை நம்ம உயர்த்தி நம்ம சொல்லலாம். சங்கீதம் 78 நாளில் சொன்னபடி நம்ம முடிவெடுக்கலாம். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் என்று இந்த நாளை நாங்கள் முடிவெடுக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஷலோம்.